சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். 2024 மீண்டும் மோடி. சி, ஒரு ஒரு ஆப்போசிஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட திரும்பி மோடி தான் வருவாரு அப்படின்ற விஷயம் வந்து என் காங்கிரஸ்க்கு தெரிஞ்சிச்சு, இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன் 2024 மோடி திரும்பியும் வரப்போறாரு அப்படின்றத பார்க்க தான் வந்து மூன்று பரிமாணத்துல பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால சமூக நீதி பார்வையில வந்து அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வளர்ச்சி என்ன நடந்திருக்கு அப்படின்ற பார்வையில ஜங்கி பாத் ஸ்ரீராம் அவர்கள், எதிர்கட்சி இல்லப்பா அப்படின்ற ஒரு பார்வையில மூத்த பத்திரிகைகள் ஐயா டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள், இவர் மூன்று பேரும் ஒரு மூன்று டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ்ல பேச போறாங்க அப்படின்றதுதான் ஒரு விஷயம். நான் ரொம்ப பேச விரும்பல, எக்ஸ்பர்ட்ஸ் பேச நான் விரும்புறேன். முதலாவது ஆன் தி ஸ்டேஜ் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து ஒரு விதமான கருத்து சொன்னாலும், அவர் மே மாசம் இந்த தேர்தல் முடிந்த உடனே அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 மீண்டும் மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்றத மே மாசமே சொல்லிட்டாரு. இப்போ இன்னைக்கு வந்து அதோட அதுல ஒரு ரொம்ப குறிப்பிட்ட விஷயம், சமூக நீதி பார்வையில மோடி எப்படி இருக்காரு, ஏன் எல்லா மக்களையும் அவர் அரவணைச்சு போறாரு அப்படின்ற பேசுறதுக்காக ரவீந்திர சாமி சார் வந்திருக்காரு. மோடியை நம்பி அதிமுகவில் உள்ள வழிகாட்டு கூடுதல் ஒரு பெரிய ஒரு 10-15 பேர்ல ஒருத்தருங்கிற அந்த போஸ்டர் உதறி தள்ளிட்டு வந்திருக்கிறவருக்கு நிச்சயமா வந்து பாஜக முக்கியத்துவம் கொடுக்கும். மோடி கிணையாட்டு இந்த இடத்துல காக்கா கலைக்கர் கமிஷன் குப்பத்தொட்டியில போட்ட நெகர்வையோ, மண்டல் கமிஷனுக்கு எதிராக மணிக்கணக்கில் தண்ணி குடிக்காம பேசின ராஜீவ்காந்தியையோ நாம இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. இந்திரா காந்தி குடும்பம் வரலாற்றுல காமராஜ் இடத்தை வந்து மறைக்க பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் மரப்பாச்சி பொம்மையா தான் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார் பாஜக கணக்கிடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் கூட காமராஜர் காலம் கொண்டு தேவேந்திர குல வேளாளர்களை யாருமே அங்கீகரிக்கல. மோடியோட அரசியல் பாதை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பாதை தான். அரசியல் அரங்கத்துல அவருக்கு வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜின்னா, உரிய மரியாதை பெறாத ஜாதிகள், முத முத தேவேந்திர குலவேளாளர்கள் பசுவ தேவமா வழங்கக்கூடிய சமூகம், இந்து சமூகத்துல வந்து உயரிய விளிம்பங்களோட கூடியவங்க, கோயில்கள்ல பெரிய மரியாதை பெற்ற சமூகம், அப்படி வந்து அவங்கள இன்னும் ராகுல் காந்தி வந்து மோடி இந்த விஷயத்துல மோடி கிட்ட நம்ம அரசியல் பண்ணுனா மோடி நம்மளை தூக்கி சாப்பிட்டுடுவார்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள திருமாவளவன் அவருக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கல, நமக்கு ஒன்றும் வருத்தமோ குமட்டலோ கிடையாது. எல்லாரோட ஒரு கோரிக்கையை மதிச்சு கான்ஸ்டியூஷன் பண்ணி கொடுத்தாரு. அம்பேத்கரை பற்றி புகழ்ந்து அம்பேத்கர் மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்னு சொல்றது மோடி தான். அருண்சூரி அம்பேத்கரை விமர்சித்தவர் பாஜக உக்குள்ளே எந்த இடத்துலயும் இல்லாத லெவல்ல தான் அருண்சூரி இருக்கிறாரு. அரசியல் வெற்றியை படுறாங்க, அரசியல் வெற்றியை பெறதுக்கு தான் பண்றாங்கன்னா, ஆமா பண்றதுக்கு தான் பண்றாங்க. அதுக்கு எல்லா இந்துக்களையும் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களை அரவணைக்கிறாங்கல்ல, அதுல நீங்களும் அரவணைங்க, யார் வேண்டாம்னு சொல்றாங்க. மீண்டும் மோடி தான்னு ஒரு நம்மளோட ஒரு பதிவுக்கு பிறகு இப்ப தான் சந்திக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்னா அது நாராயண குரு பாதை. யார் மேலையும் துவேஷமும் வன்மமும் இல்லாம எல்லோருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பார்வை தான் ஐயா வைகுண்டர் பார்வை, நாராயண குரு பார்வை. அந்த பார்வையில தான் நான் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை வந்து முன்னெடுத்து பேசிட்டு இருக்கிறேன். அதற்காக சமூக நீதிக்காக போராடின அவங்கள ஒரு சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் கூட அவங்கள நான் அங்கீகரிக்கிறதுக்கோ அவங்களோட தியாகங்களையும் அவங்களோட சேவைகளையும் நான் என்னைக்கும் மதிக்க தவறியதும் இல்லை, அதுலயே நான் தெளிவா இருப்பேன். அந்த வகையில மோடியோட அரசியல் பாதை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பாதை தான். அரசியல் அரங்கத்துல அவருக்கு வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜின்னா, உரிய மரியாதை பெறாத ஜாதிகள், ரொம்ப காலம் இருந்தும் அதை முயற்சி பண்ணியும் அந்த அதிகாரத்தை வென்றெடுக்க முடியாத ஜாதிகளுக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் வந்து தங்கள் வீகம் மூலமா இந்திய அளவுல பெருசா பண்ணினாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா பெரியார் சொன்னது அதுதான், எல்லாரும் தங்களோட உரிமையை போராடி பெறணும், அந்த உரிமையை பெறாத ஜாதி வந்து, அது கொஞ்சம் இழிவான வார்த்தையில மோடி ஒரு பெரியார் சொல்லுவாரு, அதை நான் சொல்ல விரும்பல. என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு அரசியல் பேச்சுகள் தான் அங்க இருந்திருக்குது. அந்த வகையில பார்த்தா மகாராஷ்டிராவில மராத்தாக்களின் ஆதிக்கமே இருந்துட்டு இருந்தது. மோடி தான் மாலி தங்கர் பஞ்சாரா தமிழர்கள், மொழிவழி சிறுபான்மை தமிழர்கள், குஜராத்திகள், வட இந்தியர்கள் இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திர பட்னாவிஸ்ங்கிற ஒரு பிராமின் தலைமையில ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஆவர முன்னிறுத்தி மகாராஷ்டிராவில் ஒரு சமூக நீதி புரட்சிய அரசியல் அதிகார புரட்சியை பண்ணது மோடி தான். இன்னைக்கு வந்து அது மராத்தாக்கள் ஒன்றிணைந்து அதை முறியடித்துக்கிட்டு இருந்தாலும் கூட
மோடிக்கு அந்த ஆதரவு வளையம் நம்பர் ஒன் கட்சி ஆட்டு இன்னைக்கு மகாராஷ்டிராவில பாஜக வச்சிருக்குதுன்னா அந்த மாலி மாதவ் மாலி சங்கர் வஞ்சாரா இவங்களோட ஒரு ஒருங்கிணைப்பு தான். மாலிங்கிறது ஒரு அரசியல் அதிகாரம் பெற முடியாத ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம். ஜோதிபா பூலே வந்து மாலி சமூகத்தை சேர்ந்தவர். தங்கர்ங்கிறது ஒரு பாஸ்டரல் கம்யூனிட்டி, ஒரு நெசவா மன்னிக்கவும் அந்த யாதவர்கள் மாறிப்பட்ட ஒரு பாஸ்டரல் கம்யூனிட்டி தங்கர். வஞ்சாராங்கிறது வந்து நெசவாளர் மாறிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட அரசியல் அதிகாரம் பெற முடியாத கம்யூனிட்டிகளை முன்னிறுத்தி தான் மோடி வந்து மகாராஷ்டிராவை கைப்பற்றினாரு. அதே மாதிரி ஹரியானாவிலையும் மோடி கைப்பற்றினது ஜாட்டுகளின் ஆதிக்கத்துக்கு மீறி சத்ரி ஷெட்யூல் காஸ்ட் யாதவ் ஆகிய அப்புறம் யாதவ் இப்படி பீஷ்நாய் இந்த மாதிரி மயில தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு சமூகம் பீஷ்நாய். அந்த சல்மான்கான உண்டில் நடி பண்ணாங்க இல்லையா, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பீஷ்நாய் சமூகம். இப்படி இப்படிப்பட்ட சமூகங்களை முன்னிறுத்தி தான் இதுவரை அரசியல் அதிகாரம் கிடைக்காத சமூகங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தது. அசாம்லயும் வந்து கோகாய்களோட அந்த ஒரு அப்பர் காஸ்ட் கோகாய் தருண் கோகாய் அந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் மூணு முறை இருந்தவர், அவரோட அந்த அரசியல் அவரே இந்துத்துவ ஆள் தான், சோனியா வைத்து இந்துத்துவாவில் இருந்தவர் தான். அவரை வீழ்த்தினது இந்த மற்ற அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகளை இணைச்சுதான் அசாமில இது பண்ணாங்க. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களிலும் அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகளை வந்து மாநில அளவுகளில் அமித்ஷாவே முன்னின்று அந்த அரசியல் அதிகாரத்தை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை எம்பவர் பண்ணி பாஜகவும் பெரிய அளவுல வளர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா யூபியில வந்து பிற்படுத்தப்பட்டவர்னா முலாயம் சிங் யாதவோட ஜாதி தாங்கிறத தாண்டி கோரி குர்மி லோத்து ராஜ்பர் போட்மேன் மீனவர்கள் அந்த படகு பரிசல் தொழில் படகுல வந்து ஆற்றில் இருக்கிறந்த அக்கறையை கொண்டு போகக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவங்க போட்மேன் கம்யூனிட்டி அந்த இவங்க போலாந்தேவி அவங்க அவங்களோட கம்யூனிட்டி இந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து விஸ்வகர்மா வண்ணார் நாவிதர் நை அந்த நாவிதர்ங்கிறவங்களுக்கு அங்க பேரு இது ராஜ வண்ணார்னு சொல்ல மாதிரி வண்ணார் சமூகத்துல வண்ணார் சமூகம் இப்படி எல்லா எல்லா சர்வீஸ் கம்யூனிட்டிகளையும் ஒன்றிணைத்து யூபியை வந்து பெரிய அளவுல 40-50% ஓட்டுக்கு பாஜக கொண்டு போயிட்டுன்னா எல்லா இந்துக்களையும் அவங்க வந்து அரவணைச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பீகார்ல வந்து அவங்க தலைவராட்டு வந்து டாடி டாப்பிங் கல்சூரி சத்ரியா காத்தவர் அர்ஜுன் மகாராஜ் வழங்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மீனவ சமூகத்தை சேர்ந்த மாதிரிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்மணி டெப்டி சீஃப் மினிஸ்டராட்டும் இன்னொரு கலார் கல்வார்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு இன்னொரு டெப்டி சீஃப் மினிஸ்டராட்டும் பாஜக சார்பாட்டு வந்து அமைச்சரவையில் இருக்காங்கன்னா பாஜக வந்து அங்க சமூக நீதிய அடிப்படையில தான் அங்க வந்து பெரிய சக்தியா வளர முடியும்னு பாஜக கணக்கிடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல கூட காமராஜர் காலம் முதற்கொண்டு தேவேந்திர குல வேளாளர்களை யாருமே அங்கீகரிக்கல. காமராஜர் அங்கீகரிச்சது பரேர் சமூக அரிஜன்னு அன்னைக்கு பேரு, அன்னைக்குள்ள பருவநிலை பேரு, அதை நாம அந்த பேரை சொல்லணும் இல்ல. அப்போ மாயாவதி அந்த பேரை அரிஜன்னா நீங்கள்லாம் என்ன சாத்தானுகளின் பிள்ளைங்களான்னு எல்லாம் காந்திக்கு பேரை மாயாவதி எல்லாம் கேட்டிருக்காங்க. என்றாலும் அந்த காலகட்டத்துல வழங்கப்பட்ட பேரு அந்த தலைவர்களே இளையபெருமாள் இமானுவேல் சேரனார் போன்றவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்ட பேருங்கனால ஒரு புரிதலுக்காக அந்த பேரை சொல்றேன். அன்னைக்கு வந்து அர்ஜுனுங்கிற பேர்ல வந்து பரேர் சமூகத்தை சேர்ந்த உங்கதான் வந்து காமராஜரால வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க. கக்கன் அமைச்சரா இருந்தாரு, ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார் அமைச்சரா இருந்தாங்க, இப்ப பவர்ஃபுல் போர்ட்போலியோல இருந்தாங்க. பரமேஸ்வர் அமைச்சரா இருந்தாப்புல இவங்க இவரு சிவசண்முகம் பிள்ளை வந்து சபாநாயகரா இருந்தாரு. அன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கவங்களே எந்த ஜாதியிலும் ரெண்டு பேருக்கு மேல பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. நாடாருன்னா ஒரு காமராஜர் வெள்ளாள கொண்டன்னா சேனாதிபதி ஒரு நல்ல சேனாதிபதி சர்க்கரை மண்டாரியாரும் சி சுப்பிரமணியமும் முதலியார்னா ஒரு பக்தசோலம் மட்டும்தான், முக்குலத்தோர்னா ஒரு ராமையா சாப்பிளார் ஐயா செல்லப்பாண்டியன் சேதுபதி இந்த மாதிரி வன்னியர்னா ஒரு படையாச்சி மாணிக்கவேல் நாயக்கர் ஒரு பூவாராகவன் இப்படி ரெண்டு மூணு பேர் தான் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய டைம்ல நாலு பரையர் சமூகத்தை வந்து அரிஜனங்களுங்கிற அடிப்படையில காமராஜ் ஆட்சி காலத்துல பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு தேவேந்திரர்களை கூட காமராஜர் தொடர்ந்து மற்ற எந்த தலைவர்களும் குறிப்பிடத்தக்க அளவுல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மதிக்கல, அவங்களை அங்கீகரிக்கல. ஆனா முத தேவேந்திர வேளாளர்கள் பசுவ தெய்வமா வழங்கக்கூடிய சமூகம், இந்து சமூகத்துல வந்து உயரிய விளிம்பங்களோட கூடியவங்க, கோயில்கள்ல பெரிய மரியாதை பெற்ற சமூகம், அப்படி வந்து அவங்கள ஒரு அட்டவணை பிரிவில் இருக்க வேண்டிய சமூகம் இல்லைனே அந்த சமூகத்தின் பெருமையும் அவங்களோட பண்பாட்டு விளிம்பங்களையும் பேசுனது வந்து மோடியும் அமித்ஷா மட்டும்தான். நம்மளும் அந்த சமூகத்தோட நியாயத்தை மோடி வழியில
மனப்பூர்வமா பேசக்கூடியவங்க நம்ம தான். அதுல எந்த எதிர்பார்ப்போ எதுவும் இல்லாம மனப்பூர்வமா நம்ம பேசுறதும் உண்மைதான். அப்படி வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு எம்பவர்மெண்ட், சோசியல் எலிவேஷனை அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தமிழ் மண்ணில, சமூக நீதி மண்ணில கொடுத்தது மோடி தான். அந்த சமூகம் அதை உணர்றாங்க, நிச்சயமா 100க்கு 100 அந்த சமூகம் அதை உணர்றாங்க. இதுவரை அவங்களை பல அம்சங்கள்லயும் பல இதுலயும் அவங்களை வந்து அரசியல் ரீதியா வந்து பயன்படுத்திட்டு இருந்த அரசியல் கட்சி தலைமை தாண்டி முதல் முதல் அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது, பசுவ தெய்வமா வழங்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது வந்து மோடி தான். இன்னைக்கு வந்து மாணிக்கம் சேர்ந்திருக்கிறாரு. நிச்சயமா மாணிக்கத்துக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன்லயும் பெரிய எம்பவர்மெண்ட் வந்து கண்டிப்பா செய்வார் மோடி, உறுதியா நம்பலாம். மோடியை நம்பி அதிமுகவில் உள்ள வழிகாட்டு கூடுதல் ஒரு பெரிய ஒரு 10-15 பேர்ல ஒருத்தருங்கிற அந்த போஸ்டை உதறி தள்ளிட்டு வந்திருக்கிறவருக்கு நிச்சயமா வந்து பாஜக முக்கியத்துவம் கொடுக்கும். அது போல வந்து அருந்ததிய சமூகத்தை தமிழ்நாட்டுல வந்து யாருமே எம்பவர் பண்ணதில்லை. முதல் முதல் ஒரு அருந்ததிய சமூகத்தை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கிறது பாஜக தான் ஆக்கியிருக்காங்க. அதுவும் இங்க ராஜ்யசபா அவரு தோல்வி அடைஞ்சவர், மோடியை நம்பி மோடிக்காக நிற்கிறவருங்க அடிப்படையில அவருக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து மத்திய அமைச்சராட்டு ஆக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல முத்திரையர் சமூகம் வந்து 50 ஆண்டு காலம் வந்து அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன மத்திய மாவட்டங்கள்ல பெரிய அளவுல இருந்து அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கல. அதையும் பாஜக புள்ளி வச்சு அதையும் தெளிவா பண்ணியிருக்காங்க. ஏன் புதுச்சேரியில கூட வன்னியர் சமூகம் புறக்கணிக்கப்படும் சொல்லும் போது புறக்கணிக்கப்படக்கூடிய வன்னியர் சமூகத்தை முன்னெடுத்து இவர் ரங்கசாமி சீஃப் மினிஸ்டர், நமச்சிவாய நம்பர் 2 பவர்ஃபுல் மினிஸ்டர் அவர் வன்னியர், கிறிஸ்தவ வன்னியர்களான ஜான் குமார் ரிச்சர்டு, அது ரிச்சர்டு ஒரு யங்ஸ்டர், ரொம்ப இந்த குற்றச்சாட்டும் இல்லாம ஒரு சிறிய வயதிலே பாஜக எம்எல்ஏ அவர் கிறிஸ்தவர் வந்திருக்காரு. அவருக்கு நிச்சயமா மோடியோட லாயலிஸ்டா இருக்கக்கூடியவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குங்கிற அளவுக்கு புதுச்சேரியில வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் நாராயணசாமி பண்ணதுக்கு ஒரு பதிலடியா வன்னியர்களை முன்னிறுத்தி வந்து புதுச்சேரியை வந்து பாஜக கைப்பற்றிருக்காங்கன்னா அவங்க அரசியல் வீகத்துல வந்து பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு பக்கம் நின்று அரசியல் வெற்றியை பெறாங்க. அரசியல் வெற்றியை பெறதுக்கு தான் பண்றாங்கன்னா ஆமா பண்றதுக்கு தான் பண்றாங்க. அதுக்கு எல்லா இந்துக்களையும் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களை அரவணைக்கிறாங்கல்ல, அதுல நீங்களும் அரவணைங்க, யார் வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப தானே ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கண்ணை திறந்து அந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன யூபியில மந்திரி சபையில கொடுத்தாருன்னா, யூபியில இருந்து மத்திய மந்திரி சபையில கொடுத்தாருன்னா எல்லா பிரிவு எஸ்சிகளும் கொடுத்தாரு. காங்கிரஸ் வந்து ஒரு அடையாளத்துக்கு ஒரு சுஷில் குமார் சிண்டே, அவர் எஸ்சிலே ஒரு அப்பர் எஸ்சி, அவரை மட்டும் மந்திரியா வைப்பீங்க. ஜெயஜீவன் ராம் அவரை மட்டும் மந்திரியா வைப்பீங்க. இப்படி பூட்டாசி இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க, காங்கிரஸ் பவர்ஃபுல்லா கொடுத்தீங்க. அது வந்து எஸ்சி லிஸ்ட்லயே பல சமூகங்கள் இருக்குது, ஒரு சமூகத்தை மட்டும் ஒரு அடையாளமா கொடுத்தீங்களே தவிர மோடி தான் வந்து அருந்ததியர் வரல, பரையர்களும் தேவேந்திரனும் வந்திருக்காங்க, அருணாச்சலம் வந்திருக்காரு, மரகதா மேயர் வந்திருக்காரு, ஆராசா வந்திருக்காரு, அருந்ததியர் வரல. அப்ப அருந்ததியர் நம்ம எம்பவர் பண்ணா இதுவரை எம்பவர் பண்ணாத அருந்ததியர் நம்ம மேல பற்றுதலோட இருப்பாங்கன்னு மோடி தானே அந்த எல்லாமே பார்த்து செய்யறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. இன்றைய நிலைமையில வந்து இந்துக்களோட ஒரு தலைவராட்டு அப்பர் காஸ்ட் இந்து, ஓபிசி இந்து, எஸ்சி இந்து, எஸ்டி இந்து, எல்லா இந்துக்களுக்குமே ஒரு தலைவரா இருக்கிறாரு. அம்பேத்கரால் தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். அம்பேத்கர் மிகப்பெரிய இன்டெலக்சுவல் ஜெயின்ட். அம்பேத்கர் சென்டர்ல அம்பேத்கர் சிலைய அந்த ரஜினி காலா படத்துல பெரிய அளவுல அந்த காட்சி, அந்த சிம்பல், அந்த சோசியல் எலிவேஷனுக்குள்ள அந்த சிம்பலை பண்ணது வந்து மோடி தான். அம்பேத்கரை பற்றி புகழ்ந்து அம்பேத்கர் மிகப்பெரிய இன்டெலக்சுவல் ஜெயின்னு சொல்றது மோடி தான். அருண் சோரி அம்பேத்கரை விமர்சித்தவர் பாஜகவுக்குள்ளே எந்த இடத்துல இல்லாத லெவல்ல தான் அருண் சோரியே இருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அம்பேத்கரை மோடி மதிக்கிறாருங்கிறது அருண் ஜோரிக்கு ஜோரியோட நிலைமையை பார்த்தாலே பாஜகக்காரங்க மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் நன்றாக தெரியும். அதே மாதிரி டிரைபல்ஸ் ஹாஸ்டல்ஸ் நல்லா இருக்கணும், டிரைபல்ஸுக்கு சுகாதாரமான சத்தான உணவு கிடைக்கணும், டிரைபல்ஸோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், டிரைபல் பொருட்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கணும்ங்கிறத வந்து அவங்களோட வெல்ஃபேரை பாக்குறது மட்டும் இல்லாம பிர்சா முண்டாங்கிற ஒரு டிரைபலோட சுதந்திர போராட்டம் தான் நம்ம சுதந்திரத்துக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம். அதுவும் ஒரு முக்கிய காரணம்னு டிரைபல் லீடரான பிர்சா முண்டாவை அங்கீகரிச்சு பிர்சா முண்டாவின் அடையாளத்துல டிரைபல் நல்லா பாக்குற ஒரு மோடி தான். ஆக இன்னைக்கு லெவல்ல அப்பர் காஸ்ட் இந்து, ஓபிசி இந்து, அடுத்தபடியா எஸ்சி ஹிந்துஸ் அண்ட் எஸ்டி இந்துக்களுக்கு வந்து மோடி வந்து ஒரு தலைவரா மிளந்து இருக்கிறாரு. இந்திய அளவுல அவர் பிரதமர் ஆகணும்னா இந்த 4 செக்ஷன்லயுமே அதிக ஓட்டு கிடைக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். இதை தாண்டி இந்த ஓபிசிக்குள்ள சீர்மரபினர் நம்ம சொல்லக்கூடிய பிரிவினர் வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க, சுதந்திரத்துக்காக போராடின அவங்கள மீது வெள்ளையர்கள் வந்து குற்றப்பரம்பரை சட்டம் எல்லாம் போட்டாங்க. அந்த பிரிவு மக்களோட நலனையும் காப்பணுங்கிறதுக்காக மோடி ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாட்டு இந்த மக்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, நாம அவங்கள உயர்த்தி பிடிக்கணும், நாட்டுக்காக தியாகம் பண்ணனால, பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினால அவங்க சொல்லணா துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளானாங்க, அவங்களுக்கு நாம பரிகாரம் பண்ணணும்னு
அந்த தரப்பு மக்களுக்கும் மோடி தான் பண்றாரு. அது மட்டுமல்ல, கள்ளறக்கும் பிரிவை சேர்ந்த மக்கள் வந்து பொய் வழக்குகள் போடப்பட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு பரிகாரமா அதற்கு பதிலடி கொடுக்குறவரும் மோடி தான். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் இருந்து நல்ல இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு உயரிய பதவிகளை கொடுக்கறதும் அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதும் மோடி பண்றாரு. அந்த மக்களும் ஒரு ஆல் இண்டியா கம்யூனிட்டி ஆட்டு கல்சூரி சத்ரியாசின்னு தங்களை கிளைம் பண்ணக்கூடிய அந்த மக்களும் வரணும்னு அந்த பிரிவையும் மோடி அரவணைச்சு செய்யறாரு. மோடியோட ஒரு விருப்பப்படக்கூடிய மோடி ஆதரிக்கக்கூடிய ஒரு சமூகம் ஆட்டு அந்த சமூக மக்கள் இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஜெய்ஸ்வால், பண்டாரி, நாடார், ஈழவா, நாராயணகுருவை அங்கீகரிக்கிறாரு. இந்திரா காந்தி குடும்பம் வரலாற்றுல காமராஜ் இடத்தை வந்து மறைக்க பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல மரப்பாச்சி பொம்மையாதான் இந்திரா காந்தி பிரதமரா இருந்தார், காமராஜ் கமாண்ட் பண்ணாருங்கிற வரலாற்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு காமராஜுக்கு ரோலை மோடி சொல்றாரு. தல்வீர் பண்டாரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு தலைவராக்குனாரு மோடி. இந்தியா சார்பாட்டை அதை மோடி உழைச்சி பண்ணாரு. இவரு தத்துவுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் கொடுத்தாரு. ஏன் நம்ம ஊர்ல காங்கிரஸ் பீரியட்ல முத்துநாயகம் வந்து ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனா வர முடியல, ஆனா சிவனை வந்து ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் கேபினட் செக்ரட்டரி அந்தஸ்துள்ள ஒரு பெரிய பதவி, அது கொடுத்தது மட்டுமில்ல எக்ஸ்டென்ஷனும் மோடி கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி சமூக நீதி பார்வை வந்து மோடிக்கு சமூக நீதி பார்வை வித்தியாசமானது. எந்த ஜாதிக்கு எதிரான இந்த பார்வை கிடையாது, எந்த ஜாதிக்கு எதிராட்டு மோடி இதை பேசி இதை பண்ணல. ஏன் முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை வந்து மோடி தான் இது பண்ணாரு. இன்னும் நாளை கூட ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு இஸ்லாமியர் வரலாம், அல்லது வந்து ஒரு டிரைபல் வரலாம். மோடி என்ன கணக்கு போடுறான்னு தெரியல. கடந்த தடவை ஒரு ஷெடியூல் காஸ்டையும் கண்டர் கம்யூனிட்டியான அந்த முத்திரையர், நம்ம ஒரு முத்திரையர் மாதிரி வேட்டுவ கவுண்டர் முத்திரையர் இந்த மாதிரி ஒரு கண்டர் கம்யூனிட்டியான இவரு ராம்நாத் கோவிந்த பிரசிடண்டா கொண்டு வந்தார் மோடி. சோ எல்லா பார்வையிலுமே வந்து மோடி வந்து சமூக நீதி வளர்ச்சி எல்லா இந்தியர்களுக்கும் உள்ள மரியாதை ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி நலன் நேஷனல் இன்டகிரேஷன் நேஷனல் செக்யூரிட்டி இப்படி பல அம்சங்கள்ல மோடி நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவரான மோடி சமூக நீதி பார்வையிலும் இந்தியாவில் உள்ள எல்லா பிரிவும் முன்னேறினாதான் இந்தியா முன்னேறுங்கிறதுல அவர் ரொம்ப நுணுக்கமா செய்யக்கூடியவராதான் மோடியை நம்ம பாக்குறோம். இதற்கு வந்து பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இன்னும் அந்த பாதையில மோடி வந்து யாரையும் அஃபண்ட் பண்ணாம யாருக்கும் எதிர்ப்பா இல்லாம அதை பாசிட்டிவா மோடி செய்துட்டு இருக்கிறாரு. எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி கொடுத்தது மோடி தான். அந்த வகையில வந்து மோடி வந்து ஆகஸ்ட் 15 பாரத் பந்த் அறிவிக்கும் போது உதித் ராஜி, ராம்விலாஸ் பஸ்வான், ராம்தாஸ் அதவளே, யூபியில பீகார்ல பஸ்வான், யூபியில சந்திரசேகர் ஆசாத்து, மேவானி குஜராத்து, ஏன் தமிழ்நாட்டில் உள்ள திருமாவளவன் அவருக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கல, நமக்கு ஒன்றும் வருத்தமோ குமட்டலோ கிடையாது. எல்லாரோட ஒரு கோரிக்கையை மதிச்சு கான்ஸ்டியூஷன் பண்ணி கொடுத்தாரு. இதை பண்ணி கொடுத்த பிறகு திருமாவளவன் அதை பாராட்டி சொல்லலங்கிறதான் நமக்கு நம்ம கொஞ்சம் நம்ம அது இந்த மாதிரி இருக்கிறாங்க போராடினாங்க போராடும் பிறகு பண்ணி கொடுத்துட்டாருன்னா எங்க போராட்டத்துக்காக தான் பண்ணாருன்னு யாவது அதை சொல்லணும். அதை கில்லிங் அண்ட் சைலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை தமிழ்நாட்டில் இருக்குது என்றாலும் அந்த எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் பண்ணி கொடுத்ததும் மோடி தான். இன்னும் வந்து மோடியோட திட்டங்கள்ல ஒரு தேசிய சமூகங்களாட்டு பல சமூகங்களையும் ஒன்றிணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பார்வை மோடிக்கு இருக்குது. பூபேந்திர யாதவ் போன்ற யாதவ் சமூகத்தவர்கள் பாஜகவில் பெரிய இடத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி நீங்க பார்த்தாலும் இந்திய பிரதமர்கள்ல அனைத்து தரப்பு இந்திய மக்களும், ஏன் இந்து மக்களுங்கிற வார்த்தையை கூட அதில் போடுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு எம்பவர்மெண்ட் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து மோடிக்கு வந்து பெரிய அளவுல இருக்குது. அது மோடி கிணையாட்டு இந்த இடத்துல காக்கா கலைக்கர் கமிஷனுக்கு குப்பை தொட்டியில போட்ட நெகர்வையோ, மண்டல் கமிஷனுக்கு எதிராக மணிக்கணக்கில் தண்ணி குடிக்காம பேசின ராஜீவ்காந்தியையோ நாம இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. தன்னுடைய அரசியல் அரசியல் ஆதரவு வளையத்துக்கு பாதிப்பு இல்லாம ஒரு எதிர்ப்பு இல்லாத அளவுல ஒரு தேர்தல் வெற்றியும் கண்ணோட்டத்துல கொண்டு அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தேர்தல் வெற்றிக்கு சமூக நீதியை கையில் எடுக்கல என்ன தப்பு இருக்குது, அதுல ஒரு முரண்பாடுகள் இல்லாம மோடி வந்து தன்னோட பயணத்துல ரொம்ப ஸ்டெடியா ரொம்ப பெரிய அளவுல அதுல வெற்றிகரமா போயிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா மோடியோட அரசியல் வெற்றி வந்து சமூக நீதி பயணம் வந்து மோடியோட அரசியல் வெற்றிக்கு பெரிய ஒரு ஆயுதமாட்டு இருக்குது. இன்னும் ராகுல் காந்தி வந்து மோடி இந்த விஷயத்துல மோடி கிட்ட நம்ம அரசியல் பண்ணுனா மோடி நம்மளை தூக்கி சாப்பிட்டு விடுவாருன்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. ராகுல் காந்தி டைரக்டா வரட்டு, ஸ்டாலினுக்கு கருத்துக்களை ராகுல் காந்தி சொல்லட்டு, அப்ப மோடி எப்படி அதை எதிர்கொள்ள போறாருங்கிறத இந்தியாவும் பார்க்கும், ராகுல் காந்தியும் பார்ப்பாரு. நிச்சயமா ராகுல் காந்திங்கிற சத்ரியத்தை கோத்திர கபுல் பிராமணருக்கு எதிராக மோடி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. மோடிக்கு எதிராக பூனூல சட்டைக்கு வெளியே போட்டு ஒரு ஜாதிய ரீதியான ஒரு ஆதரவு வளையத்தை எடுக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு எதிராக மோடி அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்த்து தான் மோடி செய்ய முடியும். அந்த வகையில மோடி சர்க்கம்ஸ்பெக்டிங் இஸ் எவ்ரி மூவ்,
அந்த சூழ்நிலையிலும் சமூக நீதிக்காக மோடியோட பங்களிப்பு மகத்தானது. இது காலம் சொல்லும், வரலாறு சொல்லும், நாளைய தேர்தல் வெற்றியும் இதை பறைசாற்றும். நன்றி, வணக்கம். ஆர்டி சார், அவர் ஸ்டைல்ல ஏன் மோடி திருப்பியும் சமூக நீதி பார்வையினால திருப்பியும் பிரதமர் ஆவார் அப்படின்றத சொல்லிட்டாரு. அடுத்ததாக யாரு அப்படின்றத நாளை பார்ப்போம். தங்கி பார் ஸ்ரீராம் அவர்கள் நாளைக்கு வரப்போறார். புல்வாமா அட்டாக், பாலக்கோட், இங்க ஒரு உயிர் போச்சுன்னா அங்க 30 உயிர் போகும். 15ஆம் தேதி வர 17% கிராமப்புற குடியிருப்புல டேப் தண்ணி இருந்தது, மற்றவங்களுக்கு இல்ல. அதை பற்றி யாரும் கவலை கூட பண்ணல. ரொட்டி கப்படா மக்கானுக்கு முதல்ல தண்ணி தவிச்சாய்க்கு தண்ணிமா, அந்த தண்ணி கூட இல்லாத நாடுதான் இந்திய நாடு. புஷ் 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 2008 வரைக்கும், ஒபாமா 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 2008ல இருந்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அதை நிறுத்தணும். ஏன்னா இதை நிறுத்தினாதான் நவம்பர் 26 நடக்காது. திரும்பி இன்னைக்கு நவம்பர் 27, அந்த நவம்பர் 26 மீண்டும் நடக்கவில்லை என்றால் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஒரே செய்தி, ஒரே விஷயம், பாவத்தின் விலை மரணம்.